ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இன்று நல்ல நாள் அன்பார்ந்த பன்னண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது ஆண்டு தை இருபத்தெட்டு சந்திர தரிசினம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மகர லக்னம் இருப்பு ஜீரோ நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்துக்கு திதி இன்று அதிகாலை மூன்று இருபது வரை பிரதமை பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது பதினைந்து வரை சதயம் பின்பு புரட்டாதி நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தைந்து வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் இன்று அதிகாலை மூன்று இருபது வரை பவம் பின்பு பிற்பகல் இரண்டு பதினைந்து வரை பாலவம் பின்பு கவுளவம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் இன்றைய கோச்சாரங்கள் கிரகங்களின் அமைப்பு மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி பகவான் சந்திர பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் சுக்கர பகவான் மீனராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் கவனமுள்ள நாளாகவும் அமையுதுங்க கவனம்னா எப்படின்னா உங்களோட கூட்டாளிகள் உங்கள் கூட வேலை செய்கிற நபர்களால நபர்களால் வந்து அவங்க செய்கிற தப்புனால உங்களுக்கு பிரச்சனைகள் உள்ள நாளாகவும் அமையும் அதனால் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ஜாக்கிரதையா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு பிறகு சைன் போடுங்க அதுக்கப்புறமா அப்ரூவ் பண்ணுங்கள் இல்லையானா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை உள்ள நாளாக அமையும் உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை வந்து உடனே வந்து அதை செலவு செய்யாமல் உங்களுடைய அம்மாக்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒரு இன்சூரன்ஸோ இல்லை சேவிங்ஸோ செஞ்சிங்கன்னா அந்த பணம் ஒரு நல்ல ஒரு முறையில் பாதுகாக்கப்பட்டு தேவையில்லாமல் விரயமாகாமல் இருக்கும் உங்களுடைய அம்மாவோட உடலில் கொஞ்சம் உபாதைகள் வரும் பர்டிகுலராக வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அதனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான ஒரு மெடிக்கேஷன் எடுத்திங்கன்னா அவங்களோட உடலுக்கும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் பரிகாரம் மதுரையில் உள்ள அம்மன் கோயிலில் சுந்தரநந்தார் அவர் ஜீவசமாதி இருக்குங்க இந்த சுந்தரநந்தார் சித்தரை மனதார வேண்டிக்கிட்டு ஜாங்கிரியை வந்து தானமாக தாங்க இந்த ஜாங்கிரின்னு என்னன்னா உங்களுடைய மனசில் இருக்கிற மனக்குழப்பங்கள் அந்த மனக்குழப்பங்கள் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்பைடர்னு சொல்லும் பார்த்தீங்களா எட்டு கால் பூச்சி அந்த எட்டு கால் பூச்சி கட்டுற அந்த கூடு போல அந்த ஒட்டடை போல உங்களோட மனசு இருக்குங்க அதனால் இந்த ஜாங்கிரியை தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த மன வேதனையிலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான மனது உங்களுக்கு கிடைக்குங்க கனவுகளும் பலன்களும் உங்கள் கனவுல வந்து அம்புக்குறி தவற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செய்கிற காரியம் தடையாக போகுதுன்னு அர்த்தம் அதனால் காரிய தடைன்றதுனால கவலைப்பட வேண்டாம் அம்புக்குறின்றது வந்து நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் காரிய தடையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் உங்களோட முயற்சியை வந்து மறுபடியும் மறுபடியும் செஞ்சீங்கன்னா அந்த தடையிலேருந்து விடுபடலாம் அம்புக்குறி தவறினால் காரிய தடை நன்றி வணக்கம்